வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெசிபி தாங்க. இந்த குருமாவை பார்த்தீங்கன்னா, பரோட்டா, சப்பாத்தி, நான், இடியாப்பம், இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். எனக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா, பிளெயின் ரைஸ் கூட இந்த குருமாவை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நிறைய காய்களை போட்டு அருமையாக செய்யக்கூடிய இந்த குருமாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அது எப்படி செய்யலான்னு பார்த்தாரலாம் வாங்க. முதல்ல இந்த குருமாவுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாங்க. ஒரு மூடி தேங்காய், அதாவது 6-7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். கூட காரத்துக்கு 2 வரமிளகாய் எடுத்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். 6-7 பல்ல பூண்டு எடுத்து வச்சுக்கலாம். உப்பு கல்லுப்படுத்திருக்கேங்க. முழு முந்திரியாக ஒரு 8 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 4 துண்டு சின்ன சின்ன துண்டாக இஞ்சி தோல் சேவி எடுத்து வச்சுருக்கேங்க. கூட கசகசா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இந்த குருமா தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் இந்த குருமா செஞ்சுருக்கேன். கரம் மசாலா தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன். இது கூட போடுறதுக்கு ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை துண்டு எடுத்து வச்சுக்கலாங்க. 2 மிளகாயை, பச்சை மிளகாயை கீறி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கூட 1 கை நிறைய கொத்தமல்லி இலைகளை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு விருப்பமான காய்கறிகள் என்னவோ அதை நீங்கள் இந்த குருமாவுக்கு சேர்த்திக்கலாம். நான் எடுத்துருக்கிற காய்கறி கூடவே நீங்கள் காலிஃப்ளவர், நூல்கோல், சோயா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமான காயோ அதெல்லாம் சேர்த்திக்கலாம். காயும் அதே மாதிரி தாங்க, உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சைப்பட்டாணி இல்லை அப்படின்னா, நீங்கள் காஞ்ச பச்சைப்பட்டாணி இருக்குது இல்லைங்களா, அதை 2 மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் குக்கரில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 கேரட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு உரித்த பச்சைப்பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பீன்ஸு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது நாம் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை மிக்சி ஜாரில் நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்தியாச்சு. கூட அந்த 2 வரமிளகாயும் இப்போ கிள்ளி போட்டு நம்ம சேர்த்திக்கலாம். எடுத்து வச்சுருக்க இஞ்சி துண்டுகளையும் பூண்டையும் இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம முந்திரி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, முழு முந்திரியாக 8 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். முந்திரி சேர்த்தும் போது இந்த குருமாவுக்கு நல்ல திக்னஸும் க்ரீமியான டெக்ஸ்சரும் கிடைக்குங்க. கூட நம்ம எடுத்து வச்ச மிளகையும் கசகசாவையும் சேர்த்திக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ நம்ம சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம குருமா வைக்கிறதுக்கு உண்டான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், கிராம்பு, பட்டை மூணையும் சேர்த்திக்கலாங்க. சோம்பு எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன், அதையும் இப்போ சேர்த்திக்கலாம். அந்த எண்ணெயில் சோம்பு ஏலக்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பெரிய வெங்காயம், அதை சேர்த்திட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு அதை வதக்கி விட்டுடலாம். அது 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமாங்க, நம்ம கீரி போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை மிளகாய், அதை இப்போ சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க தக்காளி 2 சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் அதை வதக்கிக்க போகிறோங்க. இன்னும் 2-3 நிமிஷத்தில் அந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். அப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளை நம்ம சேர்த்திக்கலாம். நீங்கள் வரமிளகாயோ பச்சை மிளகாயோ சேர்த்துறதுக்கு விருப்பப்படலைன்னா மிளகாய் தூளை நீங்கள் சேர்த்திக்கலாங்க. நான் வந்து பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்துருக்கங்காட்டிக்கு மிளகாய் தூள் சேர்த்தலை. மஞ்சள் தூள் போட்டு கலக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பீன்ஸை மட்டும் சேர்த்திக்க போகிறோங்க. பீன்ஸை சேர்த்திட்டு 1-2 நிமிஷத்துக்கு அதை நல்லா வதங்குறக்கு விட்டுறலாம். அதுக்கடுத்து தான் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த உருளைக்கிழங்கும் பீன்ஸும் வேகறதுக்கு உண்டான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ மூடி போட்டு இந்த காய் வேகறதுக்கு விட்டுறலாம். 3-4 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த பீன்ஸும் உருளைக்கிழங்கும் அரைவாசி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்த காயை இப்போ சேர்த்திக்கலாங்க. கேரட்டை நம்ம இப்போ சேர்த்திக்கலாம். கேரட்டை சேர்த்திட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு
மூடி போட்டு மூடி வச்சு மறுபடியும் அதை வேகறக்கு விட போகிறாங்க. மற்ற காய் கூடவே கேரட் சேர்த்துனதுக்கப்புறமா இன்னொரு 3 நிமிஷத்துக்கு அது நல்லா வேகறக்கு விட்டுறலாம். 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே முக்கால்வாசி நல்லாவே வெந்திருக்கும். இந்த உரிச்ச பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால் நம்ம அதை கடைசியாக சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் பச்சை பட்டாணியும் சேர்த்திட்டு இன்னொரு நிமிஷத்துக்கு இந்த காய்கெல்லாம் வேகறக்கு விட்டுடலாம். அதுக்கடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தேங்காய் எல்லாம் போட்டு மசாலா, அது இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். இந்த மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அதை கொதிக்க விட போகிறோங்க. இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிச்சம் இருக்க மசாலாவையும் அலசி ஊற்றிடலாம். உங்களுக்கு குருமா எவ்வளோ திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இந்த மசாலாவை காய்கறி கூட நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவையான அளவுக்கு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லாவே கொதிச்சிருச்சுங்க. உங்களுக்கு முக்கால்வாசியாக வெந்திருந்த காய் எல்லாமே நல்லாவே வெந்திருக்கும். இந்த மசாலோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவை இப்போ சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு அந்த குருமா கூட நல்லா கலந்து விட்டுடலாம். கரம் மசாலா சேர்த்துனதுக்கப்புறமாங்க அது நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு அது கொதிக்க விட்டுட்டு குருமாவை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளோட வெஜிடபிள் குருமா தயாராகிடுச்சு. நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளை இப்போ சேர்த்தி அதை கலந்து விட்டுடலாம். ஹெல்த்தியான வெஜிடபிள் குருமா சூப்பராக தயாராகிடுச்சுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. தேங்க்யூ.